சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு நாள் 103 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு சார்பில் முதன்முறையாக மணியாச்சி ரயில் நிலையத்தில் அனுசரிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் 1911 ஆங்கிலேய கலெக்டராக இருந்த ஆஷ்துரையை நெல்லை தூத்துக்குடி ரயில் தடங்கள் இணையும் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். பின்னர் ரயில் நிலைய கழிப்பறைக்குள் சென்ற வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் நடந்து 103 ஆண்டுகள் ஆன நிலையில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் அதற்கான எந்த நினைவு சின்னமும் இல்லை. பல்வேறு போராட்டத்திற்கு பின்னர் மணியாச்சி ரயில் நிலையம் வாஞ்சி மணியாச்சி என மாற்றப்பட்டது. இருந்தாலும் மணியாச்சி ரயில் நிலையத்தை தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் நிலையில் வாஞ்சிநாதன் குறித்த ஒரு புகைப்படம் கூட இங்கு இல்லை. கடந்த 103 ஆண்டுகளில் இதற்காக யாரும் முயற்சிக்கவில்லை. இந்நிலையில் தற்போதைய கோவில்பட்டி சப்கலெக்டர் விஜய கார்த்திகேயனின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை அன்று வாஞ்சிநாதன் நினைவு தினம் மணியாச்சி ரயில் நிலையத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. வாஞ்சிநாதனின் புகைப்படத்திற்கு மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் விடுதலை போராட்ட தியாகி வீரர் வாஞ்சிநாதன் அவர்களின் 103வது நினைவு தினம். இந்த தினத்தை ஒட்டி வீரர் வாஞ்சிநாதர் அவர்களின் வீரம், அவர்களின் தேசபக்தி, அவர்களின் விடுதலை வேட்கை, தியாகம் ஆகியவற்றை போற்றும் வகையில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாணவர்கள் இங்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர். அவர்களுக்கும் இது ஒரு சிறந்த வரலாற்றை கற்றுக் கொடுக்கும் பாடமாக அமைந்தது. கடந்த 103 ஆண்டுகளுக்கு பின்னர் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு நாளை மணியாச்சி ரயில் நிலையத்தில் அனுசரித்ததை சமூக ஆர்வலர்கள் வரவேற்றுள்ளனர். அதே வேளையில் வாஞ்சிநாதன் பெயரில் அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர்.